வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது, இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கோம். எந்தெந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பார்ட்டியே ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டியே பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார், ஓகேங்களா? இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து மூணாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஈஸியான ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் மாடரேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின். இப்போ வந்து இந்த கிரேட்டா தன்பர்க்ங்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை ஜிகே எதுலனாலும் வரும், ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்டிருக்கலாம், இல்லை ஜிகேலையும் கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இப்போ ஓகேங்களா, இப்போ கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார், அவள் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். இப்போ வந்து இது வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜிகேலையும் எடுத்துக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு பாருங்க, ஐஎன்எஸ் விராட், ஓகேவா? வாட் இஸ் ஐஎன்எஸ் விராட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விமானம் தாங்கி கப்பல். என்ன சொல்றாங்க, விமானம் தாங்கி கப்பல் சொல்றாங்க, இது ஐஎன்எஸ் விராட். அப்ப இதோட ஆன்சர் எல்லாம் பாருங்களேன், இப்ப நமக்கு ஐஎன்எஸ்னாலே கண்டிப்பா என்ன போயிடும் அப்படின்னா, நம்மளோட இந்த ராணுவத்துக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிடும். அப்ப ஐஎன்எஸ் விராட்டு அந்த இந்த நேம் தான் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கணும். இதுல இருந்து என்ன கூட்டிருக்காங்க, இதுல இருந்து பாருங்க, இப்ப ஐஎன்எஸ்னா நமக்கு என்னது, நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல், ஏவுகணை, விமானம் தாங்கி கப்பல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடாவே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது நமக்கு, விமானம் தாங்கி கப்பல். இது என்னதான் சொல்றாங்க, ஜிகே க்வெஸ்சனாவும் இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜிகே அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல இருந்து வந்திருக்கு, சரி, ஓகேங்களா? இப்ப அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்ஐல எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்காது, கூற்று காரணமும் இருக்காது. ஆனா இப்ப ரீசெண்டா போன வருஷம் உள்ள க்வெஸ்சன் எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் கண்டிப்பா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கூற்று காரணம், அந்த 20 க்வெஸ்சன், ஓகேங்களா? கண்டிப்பா வந்து 20 க்வெஸ்சன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் ஃபாலோயிங் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவும் என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, உங்களுக்கு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பொன்னியின் செல்வன், அப்ப நாவல் பத்தி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? பொன்னியின் செல்வன் நாவல், உங்களுக்கு மணிமேகலை, குயில் பாட்டு, சிவப்பு கருத்துடன் ஒரு பச்சை பறவை, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? இப்ப வந்து என்னது, ஒரு இப்ப நாவல்னா நீங்க இது சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னா, இப்ப பொன்னியின் செல்வன் படிச்சிடமா, அதுக்கப்புறம் அலாவுதீன் கிழிஞ்சி காலத்துல ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? பத்மாவதி வந்து ஒரு பத்மாவதி மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், குயில் பாட்டு, சுப்பிரமணிய பாரதி, சிவப்பு கருத்துடன் ஒரு பச்சை பறவை, சிஎஸ் லக்ஷ்மி, ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுத்துகள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ரெண்டு அல்லது மூணு க்வெஸ்சன், மூணு ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை வந்து என்னது கரெக்ட், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுவோம், டக்குனு சூஸ் பண்ணக்கூடாது, நாலு ஆப்ஷனையும் பொறுமையா பார்த்து சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்பதான் இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. இதுல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்ம வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அடிக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இதுவும் என்னதான் உங்களுக்கு, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய மாணவர்கள் சொல்றாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எது சார் ஃபாலோ பண்றது, எது சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு இல்ல, கடைசியா என்ன நடந்திருக்கு, இப்ப போனாட்டி பாத்தீங்களா, உக்ரைன்ல வந்து போர் நடந்தது, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உக்ரைனோட குடியரசுத் தலைவர் யார், ஓகேவா? உக்ரைனோட குடியரசுத் தலைவர் யாரு, விளாதிமிர் ஜெலன்சி, ஓகேவா? விளாதிமிர் ஜெலன்சி அவர் தான் என்னது, உக்ரைனோட குடியரசுத் தலைவர். அது மாதிரி நம்ம இப்ப ரீசெண்டா நமக்கு என்ன நடந்துச்சு, இப்ப வந்து என்னது சைபீரியா இது நடந்துச்சா, நிலநடுக்கம் நடந்துச்சா, அதோட அதிபர்கள் யாராரு என்ன, அந்த டீடைல் நம்ம படிச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அது சம்பந்தமா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும். இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்கோ அதுக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும். இப்ப அடுத்த அஞ்சாவது க்வெஸ்சன், அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்க, இதுவும் என்னது, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் தான். ஆனா நம்ம புக்ல வந்து என்ன கொடுத்துருக்கான், இது சம்பந்தமா டீடைல் கொடுத்துருக்கான். ஆனா க்வெஸ்சன் கேட்டது என்ன அப்படின்னா, பாருங்க, 31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல்ல கவர் ஆகும், உங்களுக்கு அதுலேயே கொடுத்துருக்கான், ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அண்டு சூழலியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா, அப்ப கண்டிப்பா என்னது, இது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமா உள்ளது,
சரி ஆனா என்னது பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சுற்றுச்சூழல் டாபிக்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிருக்கணும் ஓகேங்களா நம்ம புக்கில் உள்ளது மட்டும் படிக்க கூடாது என்ன பண்ணிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும் இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் என்னது தமிழ்நாடு தகைப்பு ஹார்மோனான சுரத்தலை குறைத்து நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வருகின்றது அப்படின்னு என்ன கொடுத்துருக்கான் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் என்னன்னு அப்படின்னா அட்டிரல் சுரப்பி சீரண சுரப்பி தைராய்டு சுரப்பி தைம சுரப்பி இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் நாலு ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எலிமினேட் பண்றது எது நமக்கு கண்டிப்பா ரெண்டு தெரிஞ்சிருக்கும் தைராய்டு தலைமை சுரப்பி எது தைம சுரப்பி எது தைராய்டு சுரப்பி எது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்ப இது வந்து நீ என்ன பண்ணா எலிமினேட் பண்ணணும் இப்படி ஒரு சுரப்பி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நமக்கு என்ன இதுதான் டக்குனு ஆப்ஷன் வரும் ஓகே இந்த மாதிரி இது இருக்குமா அப்படின்னு ஓகேங்களா அப்ப என்ன பண்ணா மத்த ஆப்ஷன்ஸ் வச்சு என்ன பண்ணனும் எலிமினேட் பண்ணனும் இப்போ ஆறாவது குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அட்ரினல் சுரப்பி ஓகேங்களா அடுத்து ஏழாவது குவெஸ்டன் பாருங்க ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இது இதுல இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு தாவரவியல் அதாவது பாட்னில இருந்து கேட்டிருக்கான் ஓகேங்களா என்னன்னா அப்படின்னா கலப்புறுத்தம் இயற்கை தேர்வு சடுதி மாற்றம் கூட்டு தேர்வு அப்ப இயற்கை தேர்வு இது நமக்கு தெரியும் இயற்கை தேர்வு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இயற்கை தேர்வு யார் சொன்னது சார்லஸ் டார்வின் சொல்லிப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது சடுதி மாற்றம் இப்ப சடுதி மாற்றத்தை பத்தி சொன்னது யாரு அப்படின்னா டிகோ விரிஸ் அவர் தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து எட்டாவது குவஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் பின்வருவற்றுள் எத்தண்டு எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா இது எல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான குவஸ்டின் தான் சயின்ஸ்லேயே பேசிக்கான குவஸ்டின் தான் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே அடிச்சிடலாம் ஓகேங்களா இதை வந்து எது தண்டு எது வந்து வேறு அப்படின்னு என்ன பண்ணிடலாம் நம்ம பார்த்தோன்னே அடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு ஓகேங்களா உருளைக்கிழங்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது நம்மளே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது எதுல எது வேறு இது தண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி இது மூணுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது வேறு தான் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து என்னது தண்டுங்கிறது இது உருளைக்கிழங்கு தான் தண்டு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் ஓகேங்களா விட்டமின் ஏங்கிறது என்ன பிங்கிறது என்ன B1 B3D இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் கேள்வி எப்படி கேட்கலாம் பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடு அப்போ நாலு ஆப்ஷன் நீ படிக்கணும் இப்போ நான் சரியான விடை கூற்றுக்காரனை வந்துட்டாலே என்ன அப்படின்னா நாலுத்து நீ வந்து தெளிவாக படிக்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏங்கிறது என்னது நமக்கு நோய்கள் கொடுத்துருக்கான் அதோட பேர் கொடுத்துருக்கான் ஓகேங்களா இது அறிவியல் பேர் அதோட நேம் கொடுத்து உங்களுக்கு குவெஸ்டின் இருக்கா இப்ப விட்டமின் ஏ என்ன கொடுத்துருக்கா ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸா கண்டிப்பா அது கிடையாது ஓகேங்களா ரிக்கெட்ஸ் கிடையாது அப்ப விட்டமின் டி வந்து சீரோபதாமே கொடுத்துருக்கா இதுவும் கிடையாது ஓகேங்களா விட்டமின் B1 நமக்கு வந்து என்னது தெரியும் B1ங்கிறது என்னது பெரி அப்படின்னு தெரியும் இப்போ விட்டமின் B3ங்கிறது ஸ்கர்வியா கிடையாது விட்டமின் சி தான் ஸ்கர்வி அப்போ ஆன்சர் என்ன நமக்கு விட்டமின் B1 பெரி தான் நமக்கு என்னது இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் குவஸ்டின் பத்தாவது குவஸ்டின் பார்ப்போம் பாருங்க எலைசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை டேஷ் நோய் பாதிப்பை கண்டறிய பயன்படுகிறது ஓகேங்களா ரெண்டு சோதனை இருக்கு கண்டறிய சோதனை ஒன்று இருக்கு உறுதிப்படுத்துற சோதனைன்னு ஒன்று இருக்கு ரெண்டு சோதனை இருக்கு எந்த நோய்க்கானதுன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா எந்த நோய் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச குவஸ்டின் தான் என்னது ஆப்ஷன் பி எய்ட்ஸ் நோய் ஓகேங்களா உங்களுக்கான ஒரு கேள்வி எய்ட்ஸ் நோயின் அதாவது என்னது எய்ட்ஸ் நோயை கண்டறிய பயன்படும் சோதனை நமக்கு தெரியும் உறுதிப்படுத்துற சோதனை நமக்கு எதுன்னு தெரியும் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த 10 குவஸ்டின் எந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்கான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு உடல் அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹெச்ஐவி ஆராய்ச்சியின் முன்னோடி யார் உங்களான கேள்வி ஹெச்ஐவி ஆராய்ச்சியின் முன்னோடி யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கான கேள்வி ஹெச்ஐவி ஆராய்ச்சியின் முன்னோடி இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லியும் 10 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் வீடியோ மூலயமா ப்ரொவைட் பண்ண போறோம் நீங்கள் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஸ்ஐ ஆக முடியும் அதனால எல்லாரும் காக்கி உடை அணிய எங்களது அரியணை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்